இன்றைக்கி என்ன டிப்ஸில் ஸ்பெஷல்? கிழி பரோட்டா தான். வாழை இலை பொதுவாகவே நல்ல மனமும் குணமும் உடையது. அதில் சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி, கட்டு சாப்பாடு செஞ்சாலும் நல்லவே நமக்கு சுவையாக இருக்கும். இந்த பரோட்டாவில் ஃபஸ்ட் அதை வச்சுட்டு மேலே நல்ல சிக்கன் கிரேவி, காரசாரமான சிக்கன் கிரேவியில் இருக்கிற போன்லெஸ் சிக்கன் வச்சு கொஞ்சம் குழம்பு ஊற்றிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பரோட்டா வச்சா நல்லது. அப்புறமா நல்லா அதை கட்டிட்டு தோசைக்கல்லை வச்சு கொடுத்து, சிலர் எண்ணெய் தெளிப்பாங்க, சுற்றி ஊற்றுவாங்க, ஆனால் தண்ணி நிறையவே தெளித்து விட்டுட்டு ஒரு 5-8 நிமிஷத்துக்கு நம்ம வச்சு எடுத்துட்டோன்னா அருமையான கிழி பரோட்டா தயாராக இருக்கும். வாழை இலையோட நல்ல மணமும் குணமும் அந்த சிக்கன் கிரேவியெல்லாம் பரோட்டாவில் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சில நேரத்தில் பரோட்டாவுக்கு மேலே ஒரு ஆம்லெட் வச்சு கொடுத்து, சிக்கன் பீசஸ் வச்சு மறுபடியும் ஒரு பரோட்டா வச்சு இந்த மாதிரி கிழி பரோட்டா செஞ்சாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கிழி பரோட்டாவை.